வெல்கம் டு தமிழீழம். இன்னைக்கு நம்ம தமிழீழம் சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாடலில் இன்வெஸ்ட்மெண்ட்காக எப்படி நம்ம வந்து வீடு கட்டலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சிங்கிள் ஓனர்து, ரெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டியிருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சேல்ஸு கிடையாது. லேண்ட் இருந்தால், உங்களுக்கு 1200-1500 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு மாடலில் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் வீடு கட்டலாம். இந்த வீடியோவில் இந்த அப்பார்ட்மெண்டோட பிளான் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டுக்கு வீடு பார்க்குறவங்க எல்லாமே 2BHK இருக்கணும், கார் பார்க்கிங் இருக்கணும், பஸ் ஸ்டாப் நியர்பை இருக்கணும், எல்லாமே பார்த்துட்டு தான் ரெண்டுக்கு வந்து வீடு பார்க்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கார் பார்க்கிங்கும் G1 ஃப்ளாட்டும் வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டும், செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டும், தேர்ட் ஃப்ளோரில் ஓப்பன் டெரஸும் வரும். இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பிளான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடோட பிளான் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 5 வீடு இருக்குது. 5 வீடுமே 2BHK வீடு தான். சைஸுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற G1 ஃப்ளாட்டில் ரெண்டு பெட்ரூம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ரெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வீடு கட்டும்போது குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். வீடு இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாடலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு கட்டும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபியூச்சரில். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற G1 ஃப்ளாட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ஹால், ரெண்டு பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் வரும், ஒரு கிச்சன் வரும். இதுதான் கிரவுண்ட் 1 ஃப்ளாட்டோட பிளான். இந்த பிளேஸில் உங்களுக்கு வாஷ் மிஷின் வரும். அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூம் இருக்குது. அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் இருக்கிற கிச்சன் தான் இது. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10:11 வரும். கிச்சன் ஃப்ளோருக்கு மட்டுமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சனோட மேடைக்கும் கிரானைட் கல் போட்டிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற G1 ஃப்ளாட்டோட பிளான் டீட்டெயில் பார்த்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸோட கைப்பிடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்காங்க. அதுமாதிரி ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரும்போது உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற F1 ஃப்ளாட் வீடோட பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டீ கூட்டு தான் போட்டிருக்காங்க. மெயின் டோர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வாசலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும். வாசல்லேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா உங்கள் லிவிங் ஹால். லிவிங் ஹாலில் வந்து ஒரு விண்டோவும் ஒரு பால்கனியும் இருக்குது. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:9 இது. லிவிங் ஹாலில் ஒரு பால்கனி வரும். இந்த சைடில் ஒரு பெட்ரூம். இது வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இதில் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10:7. லிவிங் ஹாலில் இருக்கிற காமன் பாத்ரூம் தான் இது. இதோட சைஸ் வந்து 4:6 இது. பாத்ரூமுக்கு எல்லாமே செராமிக் டைல்ஸும், லிவிங் ஹாலுக்கு எல்லாம் ஃப்ளோருக்கு எல்லாமே வெர்டிஃபை டைல்ஸும் போட்டிருக்காங்க. இந்த சைட் பெட்ரூம், பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூம், அது பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன். கிச்சனோட சைஸ் வந்து 6:8. இந்த கிச்சன் ஃப்ளோருக்கும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சனில் ஒரு சின்ன பால்கனியும் இருக்குது.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ளாட் வந்து சேல்ஸுக்கு கிடையாது. இப்போ அப்பார்ட்மெண்ட் மாடலில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு கட்டணும்னு பிளான் வச்சுருக்கவங்களுக்கும் மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற F1 ஃப்ளாட்டோட பிளான் டீட்டெயில். லிவிங் ஹால், லிவிங் ஹாலில் ஒரு பால்கனியும் கிச்சனில் ஒரு பால்கனியும் ரெண்டு பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரெண்ட் அமௌண்ட் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாடலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு கட்டும்போது ரெண்ட் அமௌண்ட் வந்து 12,000-15,000 ரேஞ்சுக்கு நீங்கள் ரெண்ட் விடலாம். அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற S1 ஃப்ளாட்டோட பிளான் டீடைல் பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சேம் பிளான் தான் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து F2 S2 ஃப்ளாட் வீடு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற S2 ஃப்ளாட் வீடோட பிளான் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற S1 ஃப்ளாட்டோட பிளான் தான் இது. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:10. ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டுக்குமே சைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 618 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 742 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் வந்து லிவிங் ஹாலில் வந்து பால்கனி வந்து இந்த மாதிரி மாடலில் இருக்குது. இந்த ரெண்டு சைட்லையும் பெட்ரூம் வரும். லிவிங் ஹாலிலிருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வருது. ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமும் ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வருது. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம். பெட்ரூம்க்கு எல்லாமே சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்த F1 ஃப்ளாட்டுக்கு பால்கனி பார்த்தீங்கன்னா வேறு மாடலில் இருக்கும். இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி வேறு மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்து வாஷ்மிஷின் வருது. வாஷ்மிஷின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் இது. இந்த பாத்ரூம் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு சேம் அதே மாதிரி ஃப்ளோருக்கு வந்து மேட் ஃபினிஷ் டைல்ஸும் போட்டிருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து உங்களுக்கு பால்கனி வராது. லிவிங் ஹாலில் இருக்கிற பால்கனி இது தான். இந்த பால்கனி மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பால்கனி ஃப்ளோருக்குமே வந்து மேட் ஃபினிஷ், கிச்சனுக்கும் பால்கனி ஃப்ளோருக்குமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற F2 S2 ஃப்ளாட். இது கீழே இருக்கிற சேம் பிளான் தான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சேம் பிளான் தான் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் போகிறோம். இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் பிளான் டீட்டெயில். இந்த அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவர் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டூப்ளெக்ஸ் வீடோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டோட்டல் பில்டப் ஏரியா மொத்தம் பார்த்தீங்கன்னா 2100 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1100லேருந்து 2100 வரைக்கும் அவர் சார்ஜ் பண்ணுறாரு. அப்பார்ட்மெண்ட் மாடலில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் இல்லம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.